ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்கல் இன்ஃபோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு விலாக் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 இந்தியன் 2 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நம்ம ஒசூரில் இருக்க கிராண்ட் சினிமாக்கு தான் போயிட்டுருக்கேன். படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். படம் பார்க்க போகலாம் வாங்க கைஸ். இந்தியன் 2 படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து முடிஞ்சிச்சுங்க. இப்போ தான் பிரேக் போட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் அதை பற்றி தான் ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கிறாங்க. எங்கெங்கே லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் நடக்குதுன்ட்டு எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எனக்கு பார்க்க வந்து சிவாஜி படம் செகண்ட் ஹாஃப் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ யூஸ்வலாக நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குது, எந்த இடத்துல ஊழல் நடக்குது, எந்த இடத்துல எல்லாமே ஸ்கேம் நடக்குது, அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் தமிழான்ற யூடியூபர் ப்ரோவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூல்மேட் தான். இங்கே வந்து ஒன்றா பார்க்கலான்ட்டு இன்றைக்கி தான் பல வருஷம் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களோட சேனல்லையுமே குட்டி மதன் கோரின்னு சொல்லலாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா நியூஸை பற்றியுமே அப்டேட் பற்றியுமே இவங்க வந்து தினமும் டே பை டே வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஜிஎம்எஸ் தமிழா. அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே செகண்ட் ஹாஃபில் என்னென்ன வருமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃபில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரில. நம்ம ட்ரெய்லரில் ட்ரீசரில் பார்த்தது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் படம் வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆண்டவரை பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு. அதுவுமே இந்தியன் 1 வந்து நாங்கள் வந்து அப்போது தியேட்டர்லலாம் பார்க்க முடியல. இப்போ இந்தியன் 2 வந்து நாங்கள் தியேட்டரில் பார்த்துட்ருக்கோம். இந்தியன் 3க்கும் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ படம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். நீ சொல்லு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க, சோசியல் மீடியாலேருந்து எப்படி வந்து ஆண்டின்ட்டு என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து நம்மளுக்கு சங்கர் சார் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காரு. படம் வந்து இந்தியன் படம் மாதிரி பழைய பாட்டு மாதிரி கண்டினியூஸாக கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, எப்படி வந்து வெளிப்படுத்துகிறாங்க, ஒரு கிரியேட்டர் வந்து என்னென்ன இது பண்ணுறாங்க, பிரச்சனை வந்து சந்திக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் சூப்பரா போயிருக்கு. செகண்ட் ஹாப் வந்து மரணமா வெயிட் பண்றோம். அது மட்டும் இல்ல, பார்ட் 3க்கான இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல சொல்லிட்டாங்க, கண்டிப்பா பார்ட் 3 வரப்போகுது. படம் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் படம், 1.5 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. சித்தார்த் வந்து கேரக்டர் வந்து சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த இன்னும் கேரக்டர் வந்து சொல்லிட்டே போகலாம். படம் முழுசா பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பா பதிவிடும். இப்ப இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கனால இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். செம்மையா பட்டப்படப்படன்னு பேசுறாங்க. இந்த நீங்க இந்தியன் 2 படம் வந்து இந்தியன் பார்த்துட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து டைரக்டா இந்தியன் 1 பார்க்கலன்னு கூட பரவாயில்ல, இது நல்லாவே புரியும். அதோட கேரக்டர் வேற, இந்த கேரக்டர் வேற. படம் வந்து ஆனா கான்செப்ட் ஒரு கான்செப்ட் தான், வேற வேற கேரக்டர். ஃபர்ஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி வரைய வராது படம். இந்த ஜென்ரேஷன்ல எந்த மாதிரி லஞ்சம் எல்லாம் வாங்குறாங்க இதுவுமே காமிச்சிருக்காங்க. இது நல்லா புரியும்படி இருக்கு. சரி கைஸ், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் படம் பார்த்துட்டு படம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். கைஸ் படம் பார்த்துட்டு வந்தோம், இப்போ தான் வெளியில் வந்தோம். படம் வந்து நல்லா இருக்கு. ஆனால் என்னென்னா அதில் இருக்க விஷயம் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்ருக்கோம் மாதிரி தெரியுது. அதனால் மறுபடியும் மறுபடியும் அது புதுசாக நமக்கு தோணலை. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமே இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்ற மாதிரி தான் தோணுது. நிறைய படத்தோட சாயல் வருது. இருந்தாலும் பிரம்மாண்டத்துக்கு குறைய இல்லை, பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் தேர்ட் பாட்டுமே பார்த்தா தான் நமக்கு வந்து கிளியராக வந்து ஒரு ஃபுல் படம் பார்த்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். இது ஏதோ ஒரு பாதியில் வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி தான், சங்கர் சார் சொன்ன மாதிரி தான் அந்த பாதி படம் நம்ம வெட்டி எடுத்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம், நல்லாயிருக்கு. சங்கர் சாருக்காக கமலஹாசனுக்காக ஒரு டைம் நம்ம பார்க்கலாங்க. சரி, உனக்கு எப்படி இருக்கு படம்? படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை, செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் பட் வந்து நம்ம என்னென்னா செகண்ட் ஹாப்பில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து கதை வந்து அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்ப லாங் லென்த்தியாக போகிறனால என்ன ஆகுதுன்னா ஆடியன்ஸ் வந்து தோய்வடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்த போது வந்து மிகப்பெரிய ஒரு பிரமிப்பா இருந்துச்சு பாக்குறதுக்கு, இன்னும் ஆர்வம் நிறைய கூட்டிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாப் ஒன்று என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு போனா, ஆனால் பட் வந்து ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு. இவங்க வந்து என்னன்னா பார்ட் த்ரீக்காக வந்து இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன்ல வச்சிருக்கனால ரொம்ப லென்த்தியிட்டு போயிட்டு அந்த சீன்ல வந்து சுவாரஸ்யத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து நல்லா இருக்கு, ஒரு பிரம்மாண்டமான செலவுல சங்கர் சாகர் படம் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஆனா ஒர்த்தா இருக்கு. கொடுத்த நம்மளோட டிக்கெட்டுக்கான வேல்யூ வந்து ஒர்த்தா இருக்கு. கண்டிப்பா வந்து படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. இளைஞர்கள் வந்து நிறைய வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தோம், அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் நிறைய எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃபைட் வச்சு அப்படியே முடிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் என்ன நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன நிறைய இருக்கும்னு. ஓகே பரவாயில்ல, ஒரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. நீங்களும் தியேட்டரில் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய் காய்ஸ்.